எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளான சிக்கன் சுக்கா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சிக்கன் சுக்காக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 20 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தையும் நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 5 இருந்து 6 துண்டு வரைக்கும் தேங்காயை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, 4 வரமிளகாய்க்கு விதையெல்லாம் எடுத்துட்டு மிளகாய் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, மசால் தூள், கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் இது போட போறேன். இப்போ நாம சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு பாத்திரம் வச்சிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்றேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நாம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாயை சேர்த்துறலாம். அடுத்ததா நாம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நாம எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததா நாம எடுத்து வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துறலாம். இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிரலாங்க. இப்போ நாம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நாம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துறலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா இன்னைக்கு நான் போட்டிருக்கேங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு சிக்கன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் சுக்கா நமக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. எண்ணெய்லாம் மேலே தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சிக்கனும் நல்லா குக் ஆயிருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் சுக்கா இப்போ நமக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். த்ரிநேத்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.